வணக்கம். தினக்குரல் செய்தி ஒளிபரப்பு ஸ்தாபனம் தமிழ் செய்திகள் வாசிப்பது சந்திரசேகர். வீடு தேடி ரேஷன் பொருள், இலவச வாஷிங் மிஷின், கல்வி கடன் ரத்து, அதிமுக தேர்தல் அறிக்கையில் ஏராளமான சலுகைகள். முக ஸ்டாலின் இன்று வேட்புமனு தாக்கல், திருவாரூரில் இருந்து பிரச்சாரத்தையும் தொடங்குகிறார். தாராபுரம் எல் முருகன், ஆயிரம் விளக்கு குஷ்பு, பாரதிய ஜனதா வேட்பாளர்கள் பட்டியல் வெளியீடு. குறிஞ்சிப்பாடி தொகுதி அதிமுக வேட்பாளர் மாற்றம். பத்மநாபபுரத்தில் ஜான் தங்கம் போட்டி. ஜெயலலிதா மரணத்துக்கு காரணமே கருணாநிதி, மு க ஸ்டாலின் தான் என எடப்பாடி பழனிசாமி பரபரப்பு குற்றச்சாட்டு. தமிழக சட்டசபை தேர்தலில் 4வது கட்ட அமமுக வேட்பாளர்கள் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. சென்னையில் இன்று பெட்ரோல் லிட்டருக்கு 93.11 ரூபாயாகவும் டீசல் லிட்டருக்கு 86.45 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் நிகழ்ச்சி மூலம் 17 லட்சம் மனுக்கள் பெறப்பட்டுள்ளன. பல வீடுகளில் கழிப்பறையே இல்லை, இலவசமாக வாஷிங் மிஷின் கொடுப்பதாக கூறுவது நகைச்சுவை, கமலஹாசன் பேச்சு. திமுக தேர்தல் அறிக்கையில் திருத்தங்கள், குடியுரிமை திருத்தச் சட்டத்தை திரும்பப் பெற மத்திய அரசிடம் வலியுறுத்தப்படும் என மு க ஸ்டாலின் உறுதி. லண்டனில் பெண் படுகொலை, போலீசாருக்கு பல்வேறு அரசியல் தலைவர்கள் கடும் கண்டனம். இலங்கையில் தமிழ் கட்சிகளின் தலைவருடன் இந்திய தூதர் சந்திப்பு. மியான்மரில் அதிகரித்து வரும் இராணுவ வன்முறைகளுக்கு ஐநா சிறப்பு தூதர் கண்டனம். ஆப்கானிஸ்தானில் ஐநா உயரதிகாரியை குறிவைத்து கார் குண்டு தாக்குதலில் இராணுவ வீரர்கள் 5 பேர் பலியானார்கள். பாகிஸ்தானில் அதிகரித்து வரும் கொரோனா, 24 மணி நேரத்தில் 2338 பேருக்கு பாதிப்பு. வங்கி ஊழியர்கள் 2 நாள் வேலைநிறுத்த போராட்டம் தொடங்கியது, பொதுமக்கள் பாதிப்பு. காஷ்மீர் என்கவுண்டர், பாதுகாப்பு படையினர் பயங்கரவாதிகளிடையே தொடரும் மோதல். இந்தியாவில் தொடர்ந்து உச்சந்தொட்டு வரும் கொரோனா, 26,291 பேருக்கு பாதிப்பு உறுதி. ஆந்திரப்பிரதேச உள்ளாட்சி தேர்தல், அதிக இடங்களை கைப்பற்றிய ஆளும் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ். மராட்டியம் நாக்பூரில் 1 வார கால ஊரடங்கு, வெறிச்சோடிய சாலைகள். புகார் கொடுத்த பணியிடம் ஆசை கிணங்குமாறு வலியுறுத்திய போலீஸ் அதிகாரி கைது. சட்டசபை தேர்தலில் தமிழகம் உள்பட 4 மாநிலங்களில் பாரதிய ஜனதா தோல்வியடையும் என சரத்பவார் கருத்து. திமுக அதிக இடங்களை ஒதுக்கியதற்கு நிர்வாகிகள் எதிர்ப்பு. புதுவை காங்கிரஸ் அலுவலகத்தில் ரகளை. போலீஸ் அதிகாரி சச்சின் வாசேனாவை சிவசேனா பாதுகாப்பதாக தேவேந்திர பட்னாவிஸ் குற்றச்சாட்டு. இத்துடன் இந்த செய்தியிற்கு நிறைவேற்றது. நன்றி, வணக்கம். வணக்கம். தினக்குரல் செய்திகள் வழங்குவோர் லீமான் ஃபேஷன்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க சர்க்கிள்ல ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம தினக்குரல் அபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க.